ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நீங்க கேட்ட ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் வந்து செஞ்சிருக்கேன். கேக் வெந்த உடனே கையில எடுத்து பார்க்கும்போது அப்படியே பஞ்சு கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டா கடாயிலே வந்து பண்ணிடலாம். உங்க வீட்டுல ஓடிஜி இல்ல, கையில நீங்க திருப்பி மடிச்சு எல்லா பக்கமும் மடிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம வந்து டின்னுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட் கட் பண்ணி ஆயில் தடவி நம்ம முன்னாடியே ரெடியா வச்சுக்கணும். பேட்டர்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம இது வரைக்கும் பண்ண அந்த பேட்டர் வந்து ரொம்ப வந்து ஃபோமியா இருக்கிறது வந்து அப்படியே கம்மி ஆயிடும். அப்புறம் கேக் வந்து சரியா வராது. அதனால முன்னாடியே நீங்க வந்து பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு வைக்கிறதா இருந்தா போட்டு வச்சிடணும். கரெக்டா அந்த பட்டர் ஷீட்ல டின்னு வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி ஷேஃபா வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கேக் வெந்த பிறகு நீங்க எடுத்து பார்க்கும்போது அந்த டின்னு சைஸே வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்து வந்திருக்கும். பாக்குறதுக்கு கேக் கேக் மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஷீட்டும் ஷேஃபா கட் பண்ணி போடுறதும் கேக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்கும். சோ அதனாலதான் இப்ப டின்னோட அடியிலயும் ஆயில் பிரஷ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டதுக்கு அப்புறமும் ஆயில் பிரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் பிரஷ் பண்றதுனால உங்களுக்கு கேக் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். டின்னோட வந்து இந்த ரெண்டு டின்லயுமே நான் வந்து கேக் செய்ய போறேன். அதனால ஆயில் பிரஷ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ஒரு ஓரமா வந்து ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேசிக்கான கேக் செய்யறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? ஸ்டெப்ல ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாம் நம்ம சலிச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்க போறோம். அது என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு கப் மைதா வந்து தேவைப்படும். அது வந்து கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அழுத்த கூடாது. அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். சோ அதனால அழுத்தம் கொடுக்காம கரெக்டா வந்து ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்த்துக்கணும். கரெக்டா இது வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பேக்கர் ஸ்மார்ட்ல இருந்து அந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ரொம்பவே நல்லா இருக்கும் கேக் செய்யறதுக்கு. இப்போ இது ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து சளிச்சு வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா எல்லாம் அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். அதுவும் இல்லாம எல்லாமே ஈக்குவலா மிக்ஸ் ஆகும். நல்ல ஒரு கிளீனான பவுலா எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. அந்த மாதிரி தொடச்சு யூஸ் பண்ணுங்க. நான் இந்த கேக் செய்யறதுக்கு 4 எக் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சிருங்க. அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும். இது ஏன் சொல்றேன்னா, எக் கூலிங்கா இருக்கும் போது நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோமினஸ் வந்து பொங்கி வராது. சோ அதனாலதான் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நீங்க வந்து கேக் செய்ய ஆரம்பிங்க. இப்போ 4 முட்டையும் ஒரு பவுல்ல உடச்சு ஊத்தியாச்சு. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு முடியும், பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு முடியும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த எக் ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நீங்க கேக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ் தான் வந்து சேர்க்கிறோமே, எதுக்கு கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்க்கறீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பேக்கரியில யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட். எல்லாமே நிறைய சர்ச் பண்ணி கத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு எனக்கு. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்கும் சொல்லி தரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ பீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடாயில செய்யறதா இருந்தா ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ரெண்டுத்திலயுமே செஞ்சு காட்ட போறேன். அதனால ஓடிஜில ஒரு 180°C பேக்கிங் மோட்ல வச்சு ஒரு 10 minutes வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இப்ப எக் வந்து பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சு நல்லா நொர பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி சுகரை ஆட் பண்ணும்போது கவனமா வந்து சேர்க்கணும். நீங்க ஒரே அடியா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோமினஸ் வந்து பொங்கி வருது பாத்தீங்களா, அது வந்து அப்படியே அமிங்கிடும். சோ அதனால வந்து அந்த இது மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. அதனால கவனமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க பீட் பண்ணுங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அந்த சுகரை வந்து பொடி பண்ணி 3 பட்டா வந்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா அந்த பவுலோட ஓரங்கள்லாம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறமா பீட் பண்ணுங்க. ஏன்னா ஓரத்துல அப்படியே அந்த சுகர் வந்து தங்கிடும். அதனால உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா விஸ்க்லயே வந்து செய்யலாம். விஸ்க்ல வந்து செய்யும் போது கை ரொம்ப வலிக்கும். அந்த ஃபோமினஸ் வர வரைக்கும் நம்மளால பீட் பண்ண முடியாது. கை ரொம்ப வலி எடுத்துரும். இப்பெல்லாம் பீட்டர் ரொம்ப கம்மி விலையிலே ரொம்ப நல்ல பிராண்டாவே கிடைக்குது. சோ அதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா சுகரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த சுகர் வந்து கரையணும், அந்த அளவுக்கு நீங்க வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எக்கோட கலர் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, நல்லா ஒயிட் கலரா மாறும். அந்த அளவுக்கு நீங்க வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி அந்த பவுலோட ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்துவிட்டு நீங்க பீட் பண்ணுங்க. அப்பதான் ஈக்குவலா வந்து மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்து வரும்.
பீட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இந்த ஸ்மூத்னிங்காக வந்து கிடைக்கும் அந்த பேட்டர் வந்து. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேனா, ஏர் பபிள்ஸ் எல்லாம் நிறைய வந்து உள்ளார இருந்துச்சு அப்படின்னா கேக் வந்து சரியாக வராது. பண்ணியிருக்கிற பேட்டர் வந்து பாருங்க, கொஞ்சம் கூட அந்த எக்கோட கலர் வந்து தெரியாது, நல்லா வந்து ஒயிட் கலராக வந்து பீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேட்டரை வந்து நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சில வந்து விழும். சோ தனித்தனியா வந்து விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பேட்டர் வந்து சரியா பண்ணல அப்படின்னு அர்த்தம். பேட்டரை ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அடிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லாம் ஆயில் மிக்ஸ் ஆகுற மாதிரி. சோ ஓவர் பீட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலும் இதுவும் கேக் வந்து சரியா வராது. இப்போ ஒரு கேக் பண்றதுல எல்லா ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பா வந்து கவனமா வந்து செய்யணும். ஏதாவது ஒன்னு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கேக் வந்து சரியா வராது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எல்லாமே ஒவ்வொன்னா கத்துக்கிட்டது தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா நான் சொல்ற மாதிரியே பண்ணி பாருங்க, உங்களுக்கு கேக் வந்து சூப்பரா வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து வரும். இப்போ ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை இன்கிரீடியன்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 3 பட்டா வந்து ஆட் பண்ணி அது வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே பால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல தண்ணியே எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ட்ரை இன்கிரீடியன்ட் கூடவே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 பாட்டா தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்க அதையும் வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு பேட்டர் வந்து ஈக்கலா வந்து மிக்ஸ் ஆகும் அந்த ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்கும் போது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நீங்க மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது, இதுவும் கவனமா வந்து செய்யணும். சோ அதனால வந்து மெதுவா ஜென்டிலா வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும். சோ அதையும் வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து நான் ஸ்பீடா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஸ்பீடா பண்ணிட வேண்டாம். சோ மெதுவா வந்து ஜென்டில வந்து பண்ணுங்க, அப்பதான் அந்த ஃபோமியா இருக்கிறதெல்லாம் உடையாம இருக்கும். அப்புறம் மாவு வந்து ஒரேடியே கொட்டி நீங்க பண்ண வேண்டியதானே, ஏன் நீங்க வந்து 3 பட்டா ஆட் பண்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். சோ அதுவுமே பண்ற மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கி வர அந்த முட்டை இருக்குல்ல அது வந்து அப்படியே வந்து அமிங்கி போயிடும். நீங்க வந்து ஒரேடியா நீங்க அந்த மாவு கொட்டி கிளறும் போது. சோ அதனால வந்து எல்லாமே முக்கியமான ப்ராசஸ் தான், ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மெதுவா வந்து பண்ணணும். யாருமே கேக் பண்றவங்க இவ்வளவு கவனமா இவ்வளவு பொறுமையா வந்து சொல்ல மாட்டாங்க. சோ நான் வந்து அதுல இருக்கிற எல்லா பிளஸ் அண்ட் மைனஸும் வந்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இதே மாதிரி கரெக்டா வந்து செஞ்சு பாருங்க, உங்களுடைய கேக் வந்து சூப்பரா வரும். பேக்கரியில கூட அந்த மாதிரி கிடைக்காது, அவ்வளவு ஸ்பாஞ்சியான கேக் வந்து நீங்க பண்ணுவீங்க. பேட்டர் எல்லாமே ரெடியா இருக்கு, இப்ப வந்து டின்ல வந்து ஊத்திக்கலாம். இது வந்து 1/2 டின் அளவுக்கு ஊத்தினா போதும், கேக் வந்து நல்லா பொங்கி வரும் அந்த ஃபுல் டின்னுமே. சோ அதனால 1/2 டின் மட்டும் வந்து ஊத்திக்கோங்க. இந்த பேட்டர் வந்து கரெக்டா இருக்கும், இது வந்து ஐசிங் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1 kg அளவுக்கு கேக் வந்து வரும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற டின்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் டின்னும் 7 இன்ச் டின்னும் தான். சோ இது ரெண்டுமே நான் வந்து செஞ்சு காமிக்க போறேன், கடாயில ஒன்னும் இன்னொன்னு வந்து ஓடிஜில ஒன்னும் நான் செஞ்சு காமிக்க போறேன். சோ அதனாலதான் ரெண்டுத்துல ஊத்திருக்கேன். நீங்க 8 இன்ச் டின்ல ஃபுல்லுமே கூட பேட்டர் வந்து நீங்க ஊத்திக்கலாம். இல்ல ஊத்தின பிறகு பேக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். முன்னாடியே நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுட்டு நீங்க வந்து பேட்டர் வந்து வச்சிடலாம். சோ இது வந்து மீடியம் ஃபிளேம்ல ஒரு 35 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகுறதுக்கு. இப்போ ஓடிஜில நான் வந்து 180°C 30 மினிட்ஸ் வந்து டைம் வச்சு விட்டேன், இப்போ நல்லாவே அது பேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துக்கலாம். பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு நீங்க குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் அது ஒட்டாம வரணும். ஸோ அந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா சூப்பரா வந்து வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப கடாயில வச்சது வெந்துருச்சா இல்லையான்னு பாக்கலாம். இதுவும் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து பேக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹீட்ல வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும் உங்களுக்கு கேக்கு. ஸோ அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குத்தி பார்த்தேன், அது வந்து அவ்வளவா வேகல. சோ இது வந்து ஓடிஜி விட கொஞ்சம் வந்து லேட் ஆகும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து லேட் ஆகும். இப்ப ரெண்டு கேக்குமே சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கூலிங் ஃபிளேம் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து ஒரு 1/2 hour வந்து ஆற விட்டுலாம். 1/2 hour கழிச்சு கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டின்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து கத்தி வச்சு நீங்க அந்த மாதிரி பண்ணாம அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா கேக் ஃபுல்லுமே பிஞ்சு வந்துடும். சோ உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வராது. சோ இப்ப பாருங்க, டின்ல இருந்து சூப்பரா வந்து கேக் எடுத்தாச்சு. இப்ப பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி கேக் எடுக்கும் போது அப்படி பஞ்சிய தொடுற மாதிரி இருக்கு, அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்பாஞ்ச் கேக்னு வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்து இருக்கு, அழுத்தி கூட காமிக்கிற பாருங்க, பஞ்சு மாதிரியே இருக்கும். ஓடிஜில் வச்சு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம கடாயில வச்சது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு.
ஓடிஜில கூட அந்த மாதிரி இருக்காது. எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஸ்பாஞ்சு கேக்கை விட இந்த ஸ்பாஞ்சு கேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து ரெண்டா கட் பண்ணி காமிக்கிறேன். கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன அளவோட இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா சொல்ற வரைக்கும் நான் பாருங்க. கட் பண்ணி எடுத்த உடனே உள்ளாரெல்லாம் நல்லா ஒயிட் கலராகவும் மேலாம் வந்து ப்ரௌனிஷாவும் இருக்கு. அப்படி கடையில பீஸ் போட்டு வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். என்ன கூட கட் பண்ணி நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி எப்படி மடிச்சாலும் மடியும், அந்த மாதிரி துணி மடிக்கிற மாதிரி மடி. கலையில செஞ்ச கேக் தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி ஓடிஜி இல்லாதப்பெல்லாம் நான் குக்கர்ல தான் வந்து செஞ்சிருக்கேன். அது ரெண்டு மூணு குக்கர் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் வந்து ஹஸ்பண்ட் ஓடிஜி வந்து வாங்கி கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கடையில வந்து செஞ்சு காமிச்சேன். சோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஓடிஜி விட அந்த கடையில செஞ்ச கேக் வந்து. அவ்வளவுதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சோ மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.